ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக் செட்டப்பை வந்து க்ளீன் பண்ணாதான் போகிறோம் அந்த அருக்கு நம்ம ஃப்ரிட்ஜ் பாக் செட்டப்பு இதில் வந்து சார்க்குக்காக வந்து ஃபஸ்ட்டு போட்டது அதுக்கடுத்து நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணவே இல்லை ஸோ அது வந்து பாசம் பிடிச்சி ரொம்ப இதாக இருக்குது மீன் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு கூட எனக்கு தெரியல ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசமாக இருக்குது ஃபுட்டு போட முதல்ல மட்டும் சார்க்கு வந்து மேலே வந்து சாப்பிடும் அந்த டையத்தில் மட்டும் லேஸாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்காக வந்து க்ளீன் பண்ணலாம் அது போக ரெண்டு சார்க்கு வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து போட்டிருந்தோம் வாங்கி அது என்னாச்சுன்னே தெரில அது ரொம்ப சின்ன சார்க்கு தான் அது வந்து மேலே கூட வர வரமாட்டேக்குது சரி ஓகே அதை வந்து க்ளீன் பண்ண தான் அது இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும் அதுபோக வந்து கவுர் ஆஃபீஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது ஸோ அதனால் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பை வந்து இன்றைக்கி எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு அதை மீனென்னா எப்படி இருக்குன்னு நான் வந்து உங்கள்கிட்ட காட்டலான்னு நினச்சேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் வந்து எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் இதுதான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் இதில் வந்து நான் பாருங்கள் வலை வந்து இந்த மாதிரி வச்சு மேலே ஃபுல்லாக அந்த எங்கேனா அட்டை அந்த சைடு வந்து வச்சுருந்தேன் ஏன்னா வலை இந்த தான் இருந்துச்சு ஸோ அதனால் இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து ரொம்ப நாளாக பாருங்கள் பாசம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து மேலே வரைக்கும் வந்துருச்சுன்னு பாருங்கள் அதனால் ரொம்ப பாசமாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நான் இதை நான் எடுத்துக்கிறேன் இதெல்லாம் நான் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஃபுல்லாக அந்த வலை அந்த செட்டப்பெனால் நம்ம வந்து எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அடுத்து வந்து இப்போ உள்ளக்க வந்து போய் பார்க்கலாம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பாசமாக இருக்குதுன்னு பாருங்கள் மீனே உள்ளக்க தெரியல பார்த்தீங்களா அந்த லெவலுக்கு வந்து இருக்குது இது ஸோ ஆனால் வந்து அதுக்கு வந்து எதுவும் ஆகலை மீனா எல்லாமே இருக்க தான் செய்யுது மேலே மேலே வரதான் நான் பார்த்தேன் அது போக வந்து அப்பப்போ நான் வந்து ஒரு ரெண்டு குடம் தண்ணி வந்து ஊற்றிடுவேன் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு குடம் தண்ணி வந்து ஊற்ற தான் செஞ்சுருக்கேன் இப்போ அந்த கௌரா ஃபிஷ்னால் தெரியுது ஆனால் சார்க் ஃபிஷ் தான் தெரியவே இல்லை சரி ஓகே இதை வந்து நம்ம அன்னைக்கு வந்து க்ளீன் பண்ணலாம் இல்லை உள்ள தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம இந்த மாதிரி வாலியில் வந்து நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி எடுத்து நான் மோந்து ஊற்றிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் அந்த ரெண்டு வாலி நான் வந்து பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுக்கிறேன் ரெண்டு வாளியில் தான் மோந்து ஊற்ற போகிறேன் இந்த வாலி வச்சு தான் நான் வந்து மோந்து ஊற்ற போகிறேன் சரி ஓகே இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இதில் வந்து அப்படியே ஊற்ற ஆரம்பிச்சுக்கிறேன் இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை இதை வந்து செடிகளுக்கு ஊற்றிக்கலாம் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா எதாவது ப்ரீடிங் வந்து எதாவது போட போகிறோம் மீனுக்கு அப்படின்னா இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த லெவலுக்கு வந்து நல்லா இருக்குது பாசி தான் எல்லாமே ஸோ அதனால் மீன்களுக்கு வந்து அந்த சின்ன குட்டி மீன்களுக்கு வந்து இது வந்து சாப்பாடாகவே இருக்கும் ஸோ அதனால் வந்து இதை வந்து வேஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இதனால் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இதை வந்து வாளிலையே நான் ஊற்றி வச்சுக்கிறேன் அதுபோக ஃபாக்ஸ்டைல் ட்ரைல் பிளான்ட்டை வந்து நம்ம வந்து முக்கால்வசி தான் வந்து நம்ம கப்பீஸ் விஸுக்கு வந்து போட்டுவிட்டோம் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சு இருக்குது என்னாச்சு இந்த மீன் கடிச்சிருச்சான்னு தெரில சரி ஓகே இதையும் நான் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இந்த ஃபாக்ஸ்டைல் ட்ரைல் பிளான்ட்டை எல்லாத்தையும் அவ்வளோதான் சரி இப்போ இனிமேல் வந்து இதை ஃபுல்லாக எடுத்து நம்ம வந்து இதில் வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கலாம் எல்லா தண்ணியையும் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு கொண்டு வந்துக்கிறேன் நான் தண்ணி நல்லா பச்சை கலராக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா தண்ணி பச்சை கலராகிடுச்சு பாசம் அவ்வளோ இருக்குது ஃப்ரிட்ஜ் பாக்ஸுமே செம்மையாக இது எப்படி க்ளீன் பண்ணுறதுனே தெரில அந்த லெவலுக்கு மேலே பாசம் பிடிச்சிருக்கு ஆனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அந்த பாசம் இருக்கிறது நல்லது தான் அதுக்கடுத்து அது லெவலுக்கு வந்து வந்துக்கிறோம் இருந்தாலும் தண்ணி வந்து ஒரு ஒன் மந்த் குறுக்க கண்டிப்பாக மாற்றியே ஆகணும்ல ஸோ அதனால தான் வந்து மாற்றுறேன் இப்போ நம்ம ரெண்டு வாளியில் ஊற்றிட்டோம் அதுக்கடுத்து ஒவ்வொரு தான் வந்து நம்ம வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இதை இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிகமாக தான் தண்ணி இருக்குது இதில் வந்து குறைஞ்சது ஒரு எட்டு குடம் தண்ணி இருக்கும் நம்ம அவ்வளோது சேர்த்து வைக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ அதனால் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு வாலி இதை வந்து செடிகளுக்கு வந்து ஊற்றிட போகிறேன் இந்த பாசம் பிடிச்ச தண்ணி செடிகளுக்கு ஊற்றினா அதுவும் நல்லா உரம் அதுதான் மீன் வேறு இருந்திருக்கு அதோட கழிவுகள்லாம் சேர்ந்துருக்கும் ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து நல்ல உரம் தான் ஸோ அதனால் இந்த மாதிரி தண்ணியை வந்து கழுவுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க எல்லாமே வீட்டில் செடிகள் இருந்துச்சு அப்படின்னா செடிகளுக்கு வந்து அதிகமாக வந்து ஊற்றிடுங்க அதனால் நான் செடிகள் எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து ஊற்றிக்கிறேன் இந்த தண்ணியை இந்த மாதிரி எல்லா செடிகளுக்கும் நான் வந்து இந்த தண்ணியை ஃபுல்லாக வந்து ஊற்றிக்கிறேன் காலையில் இந்த செடிகளுக்கு நான் தண்ணி ஊற்றலை ஸோ அதனால் எல்லாத்தையும் நான் வந்து இதை ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து எல்லா தண்ணியும் வந்து மோந்தாச்சு கொஞ்சம் மூளை தான் தண்ணி இருக்குது சரி இந்த பாருங்கள் நல்லா நாலு அஞ்சு வாளிக்கு மேலே வந்து மோந்துட்டேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு வாளியில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து மீனை வந்து இதில் இருந்து எடுத்து இதில் வந்து போட போகிறோம் இப்போ இப்போ வந்து இந்த மாதிரி வாளியில் வந்து தண்ணி வந்து நான் வந்து இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இந்த இதில் தான் நம்ம வந்து மீனை இப்போ பிடிச்சி வந்து அதிலருந்து பிடிச்சி இதில் வந்து போட போகிறோம் சரி ஓகே எப்படி பிடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மீன் வந்து இப்போயுமே தெரிய மாட்டேங்குது பார்த்திங்களா ஆனால் கௌரஃபீஸ்னால் தெரியுது இருந்தாலும் வந்து மெதுவாக வந்து நாம் பிடிச்சிக்கலாம் இப்போ சார்க்கு தான் டப்பு டப்புன்னு அடிக்குது கௌரா ஃபீஸ் வந்து ஒன்று பிடிச்சாச்சு நம்ம கௌராஃபீஸ் வந்து சூப்பராக வளர்ந்துருக்கு கலர் வந்து அழகாக வந்து கொடுத்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கலர்ஸ்னால் வந்து அது உடம்புல பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருக்கு நான் சின்னது சின்னதாக ரெண்டாவது வந்து பிடிச்சி போட்டோம் போத்திங்களா அதுதான் நினைக்கிறேன் நல்லா வளர்ந்துருக்கு சரி ஓகே நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து பிடிச்சி போடலாம் பரவாயில்ல ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்புக்கு வந்து கொஞ்சம் ரிசல்ட் வந்து நல்லா இதாக தான் தெரிஞ்சிருக்கு அடுத்து ஃபஸ்ட்டு வந்து கவுர் ஆஃபீஸ் எல்லாத்தையும் வந்து நான் பிடிச்சிக்கிறேன் இது ரெண்டாவது கவுர் ஆஃபீஸ் போட்டாச்சு அடுத்து மூணாவது வந்து பிடிச்சிக்கலாம் மூணாவது இது ஒயிட் கலர் இது செம்ம ஒயிட் வந்து நம்பவே முடியல அந்த லெவலுக்கு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு ஒயிட் கலரு இது நல்லா இதாக நல்ல பெருசாக இருக்குது நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் சரி ஓகே அதுக்கடுத்து இன்னும் பிடிச்சிக்கலாம் நல்லா குண்டு குண்டுன்னு வந்திருக்கு அதுவே போதும் இது இன்னொரு கௌரா பிடிச்சாச்சு இதுதான் இருக்கிறதுலே பெரிய கௌரா பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம போட்டதில் வந்து அந்த ரெண்டு இது தனியாக போட்டது அது அதுக்குரிய வளர்ச்சியை பாருங்கள் நல்லா இருக்குது அது போக சின்னதாக போட்டதுமே நல்லா வளர்ந்துருச்சு எனக்கு அதுவே ஆச்சரியமாக இருக்குது இதுனால் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு இந்த கௌரா ஆனால் வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து கொஞ்சம் வளர்ந்துருச்சு ஓகே நல்லா இருக்கு பாக்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது சரி ஓகே கவுரஃபீஸை வந்து பிடிச்சாச்சு இனிமேல் சார்க் ஃபீஸை வந்து இதில் வந்து பிடிச்சி விட்ற வேலை தான் ஓகே சார்க்கு வந்து நம்ம பிடிச்சி விட்டுக்கலாம் அதில் சார்க்கு வந்து பிடிக்க விட மாட்டிக்குது ரொம்ப டப்பு டப்பு டப்புன்னு அடிக்குது பார்க்கலாம் மெது மெதுவாக பிடிக்கலாம் நம்ம சின்ன சார்க்கே காணும்னு நினைக்கிறேன் சின்னதையே காணும் பாருங்க பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து தாவுச்சின்னு பாருங்கள் பிடிக்க விட மாட்டேங்குது அதை பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அடிச்சு இது பண்ணுதுன்னு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியை மோந்தால் தான் சரி நினைக்கிறேன் இது வந்து பிடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சார்க்கு வந்து எப்படியோ பிடிச்சிட்டோம் இதை வந்து தண்ணியில் இப்போ விட்டுக்கலாம் பா பயங்கர ஃபோர்ஸாக தாவுது பரவாயில்ல சார்க் வந்து வளர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடிக்கு உள்ளதுக்கு வந்து ரொம்ப ஒல்லியாக இருந்துச்சு போன தடவை இந்த தடவை பாருங்கள் கொஞ்சம் குண்டாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பரவாயில்ல சார்க் வந்து எப்படியோ வளர்ந்துருக்கு அதுக்கு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் வந்து அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லாவே இதாக இருக்குது நல்லா கருப்பாக அந்த தடவை இருக்குது வளர்ச்சி நல்லா இருக்குது வால்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் வால்னால் தனியாக தும்பா வந்து இப்போ கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்குது போன தடவைக்கு அந்த மாதிரி இல்லை இந்த தடவைக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது ஓகே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் வந்து நல்ல ரிசல்ட்டாக தான் தந்திருக்கு அதுக்கடுத்து சின்ன சாருக்கு வந்து உள்ளக்க இருக்கான்னு பார்த்துக்கலாம் நம்ம எனக்கு ஒரு சாருக்கு தான் கண்ணில் பட்டுச்சு இன்னொரு சாருக்கு வந்து கண்ணில் படவே இல்லை சரி ஓகே இன்னொரு சாருக்கு வந்து பிடிச்சிக்கலாம் எப்படியோ நம்ம கஷ்டப்பட்டு இந்த சின்ன சார்க்கையும் வந்து பிடிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதையும் நம்ம வந்து இதில் வந்து விட்டுறலாம் இப்போ வந்து இதையும் நம்ம வந்து இதில் வந்து விட்டுட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இதுதான் நம்ம வந்து இருந்த இது ஒரு சார்க் வந்து மிஸ்ஸிங் அது என்ன ஆச்சுன்னே தெரில ஒரு சாருக்கு இந்த சாருக்கு வந்து நம்ம வாங்கினதுக்கு கொஞ்சம் அந்த லெவலுக்கு கொஞ்சம் பெருசாக தான் வளர்ந்துருக்கு பார்த்தாலே தெரியுது ஏன்னா நம்ம சின்ன சார்க்காக வந்து வாங்கிட்டு வந்தோம் இப்போ வாங்கிட்டு வந்ததுக்கு இது பரவாயில்ல ஆனால் இன்னொரு சார்க் வந்து இன்னும் சின்னதாக இருந்துச்சு அது வந்து என்ன ஆச்சுனே தெரில இதில் வந்து ஃபிஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பில் வந்து அந்த சார்க்கே காணும் அது என்ன ஆச்சு எதுவும் காக்காதுன்னு தீக்கிட்டு போயிடுச்சா என்னன்னே தெரியல ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது சரி என்னன்னே தெரில அது ஒரு சார்க்கு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு சரி ஓகே இவ்வளோ தான் இருக்குது அடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் சார்க் வந்து வாங்கி எடுத்து ஒரு ரெண்டு சார்க் வந்து வாங்கி போடலாம் கண்டிப்பாக இப்போதைக்கு இந்த இது வந்து நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் சரி ஓகே இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சார்க்கை வந்து இது எல்லாத்தையும் வந்து இதுக்கு வந்து மாற்றிடலாம் இப்போதைக்கு நான் வலை இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய இதாக இருக்குது இதை வந்து நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறதில்ல லைட்டாக மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து எல்லா தண்ணியும் வந்து வெளியே ஊற்றிட்டு புது தண்ணியை ஊற்றிட்டு இதை வந்து போட்டுடலாம் அதுக்கடுத்து வந்து பாசம் வந்து இதிலேருந்து அதுக்கடுத்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதுகளுக்கு வந்து அது சாப்பாடாகவே இருக்கும் சரி ஓகே இதை வந்து நம்ம வந்து எல்லா தண்ணியும் வந்து வெளியே ஊற்றிட்டு இப்போ புது தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஜஸ்ட் வந்து நார வச்சு நம்ம வந்து நல்லா தேய்ச்சி கழுவுனாலே போதும் இது ஈஸியாக வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பில் எல்லாமே பேயிடும் அழுக்கனா நான் வந்து ஃபஸ்ட்டு பாசத்தை வச்சுருக்க தான் செஞ்சேன் அம்மா இருந்துக்கிட்டு இங்கே வெயில் நல்லா அடிக்கும் ஸோ அதனால் பாசம் உடனே பிடிச்சிரும் ஸோ அதனால் எல்லாத்தையும் கழுவு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் கழுவிட்டேன் இருந்தாலும் அங்கங்கே பாசம் லைட் லைட்டாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து அடுத்து அடுத்து வந்து க்ரோத் ஆகிரும் அந்த பாசம் ஸோ அதனால் வந்து பாசி வந்து ஈஸியாக வந்து இதில் வந்துடும் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை ஓகே இதை வந்து நம்ம வந்து கழுவி தனியாக வந்து எடுத்தாச்சு இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பை வந்து வச்ச பிறகு வந்து தண்ணி வந்து நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நான் ஆல்ரெடி வந்து ஒரு பத்து குடை பிடிச்சி வச்சிட்டேன் ஸோ அதனால் வந்து கீழேருந்து எடுத்துகிட்டு வர வந்து ஊற்றுற வேலை மட்டும்தான் ஸோ அதுக்காக வந்து ஈஸியாக வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு குடமாக வந்து ஊற்றி வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பை வந்து ஃபில் பண்ணிடலாம் நம்ம இப்போ வந்து நம்ம வந்து சார்க்குக்கு வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது கூட நம்ம வந்து ஊற்றிருக்கோம் போன தடவை இதை லெவலுக்கு தான் ஊற்றணும் அதுபோக சார்க்கு இப்போ உள்ள இதில் வந்து ஒரு அறவாளி தண்ணி இருக்குது அதையும் சேர்த்து ஊற்றணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக வந்துடும் கரெக்டாக இருக்கும் சார்க்கு சரி ஓகே இப்போ வந்து நம்ம சார்க் ஃபீஸையும் கவுராக ஃபீஸையும் வந்து இதில் வந்து எடுத்து வந்து நம்ம வந்து இதில் வந்து போட்டுக்கலாம் நம்ம நம்ம வந்து போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா சார்க்கு வந்து நம்ம எடுக்க மோல வந்து கீழே விழுந்துருச்சு ஸோ அதனால் நான் அந்த தடவை வந்து வாழியோட சேர்த்து வந்து இந்த மாதிரி கவுத்திடுறேன் அப்போ மூலம் வந்து சார்க்கு வந்து ஈஸியாக வந்து உள்ளக்கு வந்து நம்ம விட்டுறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சார்க்கு வந்து உள்ளே வந்து விட்டாச்சு அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மித்த மீனென்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து வலையை வச்சே பிடிச்சி வந்து விட்டுறலாம் இப்போ வந்து ஒவ்வொரு மீனாக வந்து நான் வந்து கவர் ஆஃபீஸ் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்னா வந்து எடுத்து எடுத்து இந்த மாதிரி வந்து விட்டுறேன் இப்போ நம்மளுக்கு ஃப்ரிட்ஜு பாக்ஸ் செட்டப்பில் வந்து எல்லா மீனையும் வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இருக்குது ஒரு சார்க்கு வந்து மிஸ் மிஸ்ஸாயிருச்சு ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுக்கடுத்து ஒரு ரெண்டு சார்க்கு வந்து கண்டிப்பாக வாங்கி இதில் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன் அப்போனா இதில் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லா மீனுமே நல்லா வளர்ந்துருக்கு கவுர் ஆஃபீஸ்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு அது போக வந்து சார்க் வந்து பாருங்கள் போன தடவைக்கு இந்த தடவை வந்து நல்லா கொஞ்சம் குண்டாக இருக்குது அது போக வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீந்துது நல்லா ஃபோர்ஸாக நீந்துது அதுவே போதும் எனக்கு இப்போ அதோடய வால் எல்லாமே பாருங்களேன் நல்லா கொஞ்சம் அது கொஞ்சம் பெரிய சார்க்குக்குரிய நல்லா வந்துருச்சு இனிமேல் வந்து வளர ஆரம்பிச்சிடும் முன்னாடிக்கு கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகிருக்கு அதுவே ரொம்ப ஹாப்பி எனக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு வந்து எல்லாமே முடிச்சாச்சு செட்டப்பு இப்போ சார்க்கே எல்லா ஃபீஸையும் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பில் வந்து விட்டாச்சு க்ளீனும் பண்ணியாச்சு சார்க் ஃபீஸ் வந்து நல்லாவே இருக்குது நான் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு ரொம்ப ஒல்லியாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் இப்போ வந்து கொஞ்சம் எல்லா ஃபிஷ்ஷுமே நல்லா வந்திருக்கு ஸோ அதனால் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் ப்ளஸ் வந்து அந்த பாசம் பிரித்தது இதுனால் அதுக்கு வந்து உணவாக இருந்தனையும் அதுக்கு வந்து நல்லா க்ரோத் ஆகுது அதுபோக வந்து இதுக்கு வந்து நான் வந்து ஃபுட்டு வந்து போடுவேன் அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடத்தில் வந்து அப்படியே வந்து தண்ணியை மட்டும் ஊற்றி வைப்பேங்க அது வந்து ஒரு மூணு நாள் நாலு நாளில் ஏகப்பட்ட புழு வந்துடும் ஸோ அப்படியே அந்த தண்ணியை வந்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிடுவேன் ஸோ அதுவும் இதுக்கு வந்து நல்லா ஃபுட்டாக இருக்குது ஸோ அதனால் வந்து நல்லா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் நான் ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டை வந்து எவ்வளோ தான் வச்சாலும் சரியாக வந்து எனக்கு க்ரோத் ஆக மாட்டேங்கிது பார்த்திங்கன்னா தெரியும் இவ்வளோதான் இருக்குது இதில் வந்து கொஞ்சம் வளர்ந்ததை நான் வந்து கப்பீஸ் ஃபீஸ் அந்த இதுக்கு வந்து நான் போட்டுட்டேன் இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது ஸோ அதை வளர வைக்கணும் ஸோ அதுக்கு எதாவது ஐடியாஸ் இருந்தால் கொஞ்சம் தாங்க ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டு தான் நிறையா வந்து நான் வளர்க்கணும் சரி ஓகே இப்போதைக்கு இந்த செட்டப் வந்து சூப்பராக இருக்குது ஃபிஷ் மட்டும்தான் ஒரே ஒரு சார்க் ஃபிஷ் மட்டும் காணாமல் போயிடுச்சு அது எப்படி போச்சு என்னன்னே தெரில ஆனால் அது வாங்கும்போதே சின்னதாக இருந்துச்சு அது எதுவும் உள்ளக்க அடித்து செத்துருச்சா அப்படின்னு தெரில செத்தாலும் அது இவ்வளோ நாளைக்கு வந்து அதுவாக மக்கியிருக்கும் ஸோ அதனால கண்டால் அது காணாமல் போன மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது ஓகே மித்த இன்னொரு சாருக்கு வந்து நல்லா க்ரோத் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் நல்லா பெருசாக வந்திருக்கு இதுவே இதுக்கு வந்து போதுமானதாக தான் இருக்குது சரி ஓகே இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபீஸ் வந்து இன்னும் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணமும் அதை வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அதுக்கடுத்து கப்பீஸ் ஃபீஸ் செட்டப்பையும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் அதுபோக நிறையா இது சம்மந்தமாக நிறையா வீடியோஸ் வந்து இனிமேல் ரெகுலராக வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ